தலைப்புச் செய்திகள். நிலக்கரி, உரம், எஃகு, இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் உற்பத்தி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அதிகரித்துள்ளது. நிலக்கரி உற்பத்தி 12.2%, இயற்கை எரிவாயு உற்பத்தி 2.8%, பெட்ரோலிய சுத்திகரிப்பு பொருட்களின் உற்பத்தி 1.5%, உரங்களின் உற்பத்தி 9.7%, எஃகு உற்பத்தி 8.8% அதிகரித்துள்ளது. கடந்த 2022 மார்ச் மாதத்தை விட 2023 மார்ச் மாதத்தில் அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி 2.8%, சிமெண்ட் உற்பத்தி 0.8%, மின்சார உற்பத்தி 1.8% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருமால்பூர், அரக்கோணம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பயணிகள் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ரயில்வே ஊழியர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகள் கேட்டறிந்தனர். டிக்கெட் முன்பதிவு முதல் தங்கும் வசதி வரை அனைத்து ரயில்வே இணையதளத்தில் உள்ளது என்றும் பயணிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய கள்ளப்பாடி கிராமத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீன் வளர்ப்பு விரிவாக்கத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை வேலூர் மண்டல மீன்வளத்துறை உதவி இயக்குநர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் மீன் வளர்ப்பினை ஊக்குவிக்கவும் தொழிலை விரிவாக்கம் செய்யவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களிடம் வருவாய் விவரம் குறித்து அவர் கேட்டறிந்தார். சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சுகாதார மாநாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தனியார் முதலீட்டாளர்கள், அரசு சாரா அமைப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மருத்துவத்துறையில் சவால்களை திறம்பட எதிர்கொள்வது குறித்து விவாதித்தனர். மக்களுக்கு தரமான சிகிச்சை வழங்கி ஆரோக்கியமான தேசம் என்ற நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசித்தனா்.